Welcome to our channel. In the video, 12th standard maths inverse trigonometric functions exercise 4.4 question number 1. Find the principal value of first subdivision pathina secant inverse of 2 by root 3 appdin kuduthirukraanga. Okay, so in the principal value varumbodhu kandipa ungalku and restricted domain therinjaganum. Appo adhaan adhu principal value appdin sollirukrom. So inga pathina secant cot cosecant kuduthirukraanga, but in the secant cot cosecant ungalku principal value ungalku principal branch ungalku theriyala appdina நீங்க இதை என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னா சைன் காசு டேனுக்குற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாலுமே ரொம்ப ஈஸி தான். சார் இப்போ நான் இந்த ப்ராப்ளத்தை நான் மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் லெட் தீட்டான்னு எடுத்துக்கிறேன்னா, லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2 டிவைடட் பை ரூட் 3. அப்போ அந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சிங்கன்னா என்ன மாறும், சீக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ரூட் 3யாக மாறும். அப்போ இந்த சீக்கனோட ரெசிப்ரோக்கல் என்ன இருக்கும் பாருங்க, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3/2. இப்போ ரூட் 3/2 காஸ்ல என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 5/6 இருக்கும். அப்போ இந்த காஸ் காஸ் கேன்சல் பண்ணிடலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, சின்ஸ் 5/6 பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0,5. இது யாரோட ரேஞ்ச், இது காஸோட ரேஞ்ச். தெர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/6. இதுதான் யாரோட வேல்யூவாக இருக்க போகுது, secant inverse of 2/√3 is equal to 5/6. ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் பாருங்க. அகெயின் சிமிலர் இது என்ன பண்ணிக்கலாம் நம்ம, காட் சாரி தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 எடுத்துக்கிறோம். இந்த காட் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துச்சிங்கன்னா அது காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் 3யாக மாறும். ஸோ இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/√3. இப்போ என்ன ஆங்கிள் நமக்கு 1/3 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் ஆஃப் 5/6. ஓகே, இந்த டேன் கெட் கேன்சல் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இந்த கண்டிஷன் வந்து 5/6 பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -5/2, +5/2க்குள்ளே இருக்கிறோம். அதனால் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 5/6 கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நீங்கள் ஒரு கண்டிஷன் என்ன கொடுக்கலாம், என்னென்னா இந்த 5/6 உங்களுக்கு சீக்கண்டோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா 5/6 பிலாங்ஸ் டு 0,5 எக்ஸப்ட் யாராக இருக்கக்கூடாதுன்னா 5/2 இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது சீக்கண்டோட ரேஞ்ச். இப்போ இந்த 5/2 இருக்கக்கூடாது, அது வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? தெர்ஃபோர் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு 5/6. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் பாருங்க. இந்த தேர்ட் சப்டிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -√2. கொசிகண்ட் இன்வர்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா என்ன மாறும், நமக்கு அது கொசிகண்டாக மாறும். கொசிகண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -√2. கொசிகண்ட் தீட்டாவை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா என்ன மாறும், நமக்கு சைன் தீட்டாவும் மாறுமா? ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/√2. சைன் தீட்டாவில் நமக்கு 1/√2 என்ன வேல்யூ வரும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சைன் 5/4. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா, என்ன ஃபார்முலா, சைன் ஆஃப் -θ இஸ் ஈக்குவல் டு -sin θ. ஸோ இந்த -sin θ வீ கேன் ரைட் சைன் ஆஃப் -θ எழுதிக்கலாம். ஸோ சைன் ஆஃப் -5/4. அகே இந்த சைன் கெட் கேன்சல் பண்ணிட்டோம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு -5/4. ஃபைனலி வி கேன் ரைட் தெர்ஃபோர் த கொசிகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சாரி இன்வர்ஸ் ஆஃப் -√2 இஸ் ஈக்குவல் டு -5/4. இதுதான் அதோட ஆன்சர். அதே இந்த 5/4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் என்ன கண்டிஷன் எடுத்துக்கலாம், சின்ஸ் -5/4 பிலாங்ஸ் டு சைனோட ரேஞ்ச் என்ன, க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -5/2, +5/2க்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. சி யூ அகெயின்.